Hi students, today 12th standard max exercise 3.1 7th sum. If alpha, beta and gamma the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0, find the value of summation alpha divided by beta gamma in terms of the coefficients. In the question la enna kuduthukanga paanga, first on the quad in the cubic equations kuduthirukanga. In the cubic equations la undu namba enna find out pananona summation of alpha divided by beta gamma oda value vandu find out pananum. Adhaadu summation of alpha divided by beta gamma udiya coefficients adanoda coefficient ah find out panna sollirukanga. Epoyume first cubic equation kuduthaanganalum endha quadratic equation cubic equation எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன்ஸ் அந்த ஃபார்முலா இருக்கும்ல நம்மளுக்கு தேவையான ஃபார்முலாஸு, அதாவது கியூபிக் ஈக்குவேஷன்னா அதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு எக்ஸஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷனாக ஜென்ரல் டேர்ம், ஓகேங்களா, ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணுவோம். எப்பயுமே நம்மளுக்கு கியூபிக் ஆகட்டும் குவாட்ரிக் ஆகட்டும் எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ கிவன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு மோனிக் பாலினாமியலாக கொண்டு வரணும். அது வந்து மோனிக் பாலினாமியல் இல்லை, மோனிக் பாலினாமியல்னால் எப்பயுமே வந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஒன்னாக இருக்கணும். இப்போ இங்கே எக்ஸஸ் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்னில் இருக்கணும், பட் என்ன ஏல இருக்கு. அப்போ அதை ஒன்னாக மாற்றணும்னா ஏவால் டிவைட் பண்ணணும். அதை தான் அங்கே பண்ணியிருப்போம், அதை நம்ம டைரெக்டாகவே போட்டுட்ருப்போம். இப்போ ஏவால் டிவைட் பண்ணும்போது இங்கே ஒன் ஆகிடுமா, இங்கே பி பை ஏ ஆகுமா, இங்கே சி பை ஏ, இங்கே டி பை ஏ, அதெல்லாம் நம்ம இங்கே போட்டிருக்கோம், ஓகேங்களா. இப்போ சம்மேஷன் ஒன்னா ஒன் அட் அ டைம், சரிங்களா. அப்போது ஒன் அட் அ டைம் போது நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் சம்மேஷன் டூன்றது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா அது சி பை ஏ. சம்மேஷன் த்ரீன்றது த்ரீ அட் அ டைம், அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா த்ரீ டேர்ம்ஸாக அட் அ டைம்லேயே வரும். இது சம்மேஷன் டூன்றது டூ டேர்ம்ஸ் வந்து அட் அ டைமில் வருது, ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதிட்டீங்க. இது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்றது இந்த டேர்ம் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே வந்து நம்மளுக்கு ஒன் அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஒன் வரணும்னா அந்த ஃபார்ம் எப்படி வரும்னு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். இப்போ ஏ டிவைடட் பை ஏன்போது ஒன் ஆகிடும், அப்போ ஒன்லி எக்ஸ் கியூப் மட்டும் வரும். இங்கே ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் வரும், சி டிவைடட் பை ஏ எக்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டி டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸ் இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ இது மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் பி பை ஏ, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை கம்பேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன் செக் பண்ணுங்கள், இந்த டேர்ம் ஈக்குவல் டு நம்மளுக்கு சி பை ஏ, அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா அதனோட டேர்ம் டி பை ஏ, அப்போ மைனஸ் டி பை ஏ. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி எழுதுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா சமேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமாவோட வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சமேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபாவில் ஸ்டார்ட் பண்ணி கியூபிக் ஈக்குவேஷன்னா காமாவில் எண்ட் ஆகும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ பீட்டா காமாவில் தானே இருக்குது ஸ்டார்டிங்கில், அப்போ பீட்டா காமா எழுதிக்கோங்க. காமாக்கு அப்புறம் என்ன வரும், ஆல்ஃபா, அப்போ காமா ஆல்ஃபா எழுதிக்கிறீங்க. சரி, காமா ஆல்ஃபாக்கு அப்புறம் ஆல்ஃபா பீட்டா அப்படியே கண்டினியூஸ் டேர்மாக எழுதணும். அப்படி உங்களுக்கு இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா எழுதுறீங்கன்னா இங்கே ஆல்ஃபா மேலே இருக்குன்னா அந்த டேர்ம் இங்கே வரக்கூடாது, பீட்டா இங்கே மேலே இருக்குன்னா அந்த டேர்ம் வந்து இங்கே வரக்கூடாது, காமா இங்கே இருக்குன்னா அப்போ காமா டேர்ம் இங்கே வரக்கூடாது. அப்போ அந்த எக்ஸப்ட் அந்த டேர்ம் விட்டுட்டு நம்ம மற்ற டேர்ம்ஸ் எழுதணும், அந்த த்ரீ டேர்ம்ஸில்.
ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே நம்மளுக்கு என்ன டேர்ம் இல்லை, ஆல்ஃபா இல்லை, அப்போ ஆல்ஃபாவால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதே மாதிரி பீட்டாவால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணும், காமாவால் நியூமரேட்டரு டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் டூ மைனஸ் டூ ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ. இப்போ இந்த டேர்மில் நம்மளுக்கு இது மட்டும்தான் இருக்குது. இந்த டேர்ம் நம் இதை வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிட்டால் நமக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் டூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஆல்ஃபாவில், சரிங்களா. இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட், இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறோமா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு வேல்யூ என்னன்னா மைனஸ் பி பை ஏ, அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு இந்த டேர்மோட வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சி பை ஏ. அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா மைனஸ் டி பை ஏ. இந்த டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கிறீங்க, பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஏன்னா இப்போ மைனஸ் இருக்குன்னா பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளஸில் தான், அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ சி டிவைட் பை ஏ. இந்த மைனஸ் அப்படியே டி பை ஏ அப்படி இருக்கும். இப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இங்கேயும் ஏ வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், டினாமினேட்டர் சேம் ஆகும், அப்போ தான் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசிஏ டூ சிஏ ஆர் ஏசி டிவைட் பை ஏ ஸ்கொயர் இன்டு இந்த டி பை ஏ. அப்போ மேலே போகும்போது மைனஸ் ஏ பை டியாக மாறும். இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கும் இந்த ஏக்கும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன டேர்ம் வரும், பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி டிவைடட் பை ஏடி. இப்போது இந்த மைனஸ்ன்றது மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், அப்போ என்ன வரும், ஏ டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி. இதான் நம்மளுடைய சம்மேஷன், இதனுடைய வேல்யூ சம்மேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா ஈக்குவல் டு டூ சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி. இந்த சம் ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னென்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்கள் கொஷின்லேயே இருக்குது, அதாவது டேர்ம்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கும்போது இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க, அதனால் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8 பாருங்கள். 8 வந்து இங்கே ஹோம் ஒர்க்காக போட போகிறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி போடணுன்றத. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2x4 ப்ளஸ் 5x³ மைனஸ் 7x² ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதுவீங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்பவுமே என்னவாக இருக்கணும்னா மோனிக் பாலினாமியலாக இருக்கணும். அப்போ மோனிக் பாலினாமியலாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுங்க, 2x4 ப்ளஸ் 5x³ மைனஸ் 7x² மைனஸ் 8 ஈக்குவல் டு 0னா இதை மோனிக்காக கொண்டு வரணும்னா டிவைடட் டூ, டூவால் டிவைட் பண்ணால் தான் மோனிக் ஆகும். அப்போ x⁴ ப்ளஸ் 5/2x³ மைனஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது 7/2x² ப்ளஸ் 8/2 4 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன், ஏன்னா டிகிரி 4 இருந்துச்சுன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன். பட் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது குவாட்ரிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டு ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். என்ன ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோடைய வேல்யூவும், அது ஒரு ரூட்டாக, அதை வந்து டோட்டலாக ஆல்ஃபான்ற ரூட்டாகவும், இந்த ரூட்டை வந்து பீட்டானும் எடுத்துக்கணும். இது எப்படி எடுப்பீங்கன்னா உங்களுக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் போடைய ஜென்ரல் ஃபார்ம்லாம் தெரியும். உங்களோட குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் நேற்று ஃபிஃப்த் சம்மில் நான் சொன்னேன், என்னது x⁴ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இன்டு x³ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா இன்டு x²
plus alpha beta gamma plus alpha beta delta plus alpha gamma delta plus beta gamma delta into x plus alpha beta gamma delta. இங்க என்ன கேட்டிருக்காங்க எதனோட coefficients கேட்டிருக்காங்கன்னா first one உம் last one உம் தான் கேட்டிருக்காங்க அதாவது x cube இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க alpha plus beta plus gamma delta அதனோட coefficient உம் alpha beta gamma delta பட் இந்த ரெண்டு டம் நம்ம தேவையில்லை அன்நெசசரியா இருக்கு சோ இந்த ரெண்டு டம் உடைய coefficients மட்டும் நீங்க எடுத்துட்டா போதும் सो அந்த coefficients கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா summation 1ன்றது தான் நமக்கு alpha plus beta plus gamma plus delta அதனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா first x cube உடைய coefficients தானே அப்ப என்ன வரும் 5 by 2 இங்க என்னன்னா plus ல இருக்கு அப்ப minus 5 by 2 சொல்லிட்டு வரும் சரிங்களா அப்ப minus 5 by 2 नेक्स्ट வந்து summation 4 தான் லாஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த summation 1ன்றது 1 at a time 4 summation 4ன்றது 4 at a time அப்ப alpha beta gamma delta அதனோட வேல்யூ பார்த்தனா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டம் அது நமக்கு என்ன வரும்னா minus d by a ன்னு சொல்லிட்டு எழுதுவோம் அப்ப minus d by a ன்றது நமக்கு என்னன்னா 4 அப்ப minus 4 ஓகேங்களா இப்போ இந்த டம் தான் உங்களுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் இந்த டோட்டல் டம் minus 5 by 2 நீங்க ஆல்பானும் இந்த 4 வந்து பீட்டானும் எடுத்து ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிங்க அதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் தெரியல என்னன்னா x ஸ்கொயர் minus sum of the roots into x plus product of the root equal to 0 இதுதான் நம்மளுடைய ஒரு குவாட்ராட்டிக் ரிக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்கான ஃபார்முலா என்னன்னா x ஸ்கொயர் minus sum of the root into x plus product of the root equal to 0 இந்த டோட்டலா இப்ப கிடைச்சிருக்கல minus 5 by 2 அதுதான் நம்மளுடைய ஆல்பா டோட்டலா இது பீட்டா அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டான்போது இந்த டம் சிம்பிளிஃபை பண்ணனும் ஆல்பா இன்டு பீட்டான்போது அந்த டம் சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேல்யூ எடுத்து இந்த கண்டிஷன்ஸ்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் இதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சிம்பிள் தான் நான் உங்களுக்கு இந்த வேலா சொல்லிட்டேன் எப்படி போடணும் என்ன கண்டிஷன்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நானே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து தான் உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிக்கவே முடியாத போயிடும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த க்வெஸ்சனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க கிவன் பாலினாமியல் குவாட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்குது பட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற டூ ரூட்ஸ் எதுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்றது நம்மளுடைய அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனில் இருக்க சம்மேஷன் 1 அட் அ டைம் இருக்க கண்டிஷன்ஸ் இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்றது 4 அட் அ டைம் ஸோ 2 அட் அ டைமும் 3 அட் அ டைமும் நாட் நெசசரி நோ நீட் இன் த சம் ஓகேங்களா அதனால நம்மளுக்கு இது தேவைப்படாது அந்த டூ டேர்ம்ஸ் வந்து தேவைப்படாது ஸோ நீங்கள் இந்த டூ டேர்ம்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த டூ டேர்ம்ஸையும் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய சம் ஆஃப் த டேர்மும் அதனோட ப்ராடக்ட் ஆஃப் த டேர்மும் எடுத்து நீங்கள் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ 8th செம்மு ஹோம்ஒர்க்காக போடுங்க ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செம்முன்றதுக்காக தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன் தேங்க்யூ